பாவம், சாப்பிட்டு மூணு நாள் ஆயிடுத்துண்ணா. அம்பி பாத்து அவசரப்படாத, விக்கிங்க போடுற, முள்ள சாப்பிட வேணா. வயிற்றுக்கு வேணா ஏதாவது போட்டுடுவோம். கடகண்ணிக்கு போயிண்டு மாட்டு தொழுவத்தை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு போட்டுமே. பேசா இருந்து போட்டோம். நானும் வேணாங்கிறேன். சரி விட்டோம். அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆறுது. அப்பா நான் போயிட்டு வரேன். பார்த்து போட்டுமா? சரிம்மா. இந்த கையெலும்பிக்க பார்த்து மேல தெரிஞ்சிட்டு போறேன். தம்பி கோவிலுக்கு போயிட்டு வரேன், ஆத்த பாத்துக்கோ. சரிம்மா. மங்கஜம் வந்தா காஃபி போட்டு சாப்பிட்டு சொல்லி நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஏழு மணிக்குள்ள வந்துருவேன். வாழைக்கதவை சும்மா சாத்திட்டு போறேன், பாத்துக்கோ. புது தோண்டிடா, அடிபட்டு நெசங்கிட போறேன். இதுவே நோக்கு அலட்சியம் தாண்டா. மாசம் மாசம் நிக்காம வேலையை பண்ண. அக்கா அம்மா பால் காய்ச்சி வச்சிருக்காங்க, வந்தவொன்னே உன்ன காப்பு போட்டு குடிக்க சொன்னாங்க. அம்மா எங்க போயிருக்கா? கோயிலுக்கு. அம்மா எங்க போயிருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னேன், கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏழு மணிக்குள்ள வரதா சொல்லிட்டு போனாங்க. இங்க வாயே, தரண் மேல இருக்கிற சக்கர டப்பாவை கொஞ்சம் எடுத்து தெரியா? என்னக்கா இந்த குக்கியை கொஞ்சம் மாட்டி விடுறியா? நினைச்சு உன்ன புள்ள மாதிரி நினைச்சுன்றது.
இல்ல இல்ல, பிஞ்சிலேயே பழுத்தவன் எனக்கு தெரிஞ்சிருந்தா காத்துக்குள்ள சேர்த்தே இருக்க மாட்டேன். அடிக்காதீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப பசிக்குதுங்க, இந்த நாய்க்கு போற பிஸ்கட்டாவது எனக்கு கொடுங்க, எந்த வேலைனாலும் செஞ்சுட்டு போறேன், ரொம்ப பசி எடுக்குதுங்க. வேலையை பத்தி அப்புறம் கவனிப்போம், முதல்ல நீ சாப்பிடுப்ப. ஏன் ஜனகா, பையனை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல? ஆமாங்க, பையனும் நல்லவனா இருப்பான் போல இருக்கு. இங்கேயே இருந்து வேலை வெட்டி செஞ்சுட்டு சாப்பிட்டு போட்டுமே. டூர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? எனக்கு என்ன வேலை இருக்காங்க, பிசினஸ் முடிஞ்சது நாலு நாள்ல திரும்பி வந்துடுறேன். வேலை வேலைக்கு சாப்பிடணும், மருந்தெல்லாம் பாக்ஸ்ல இருக்கு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அதே ஹேபிட்டா போச்சு. முத்து, என்னங்க ஐயா? அம்மாவும் உன்ன மாதிரி சின்ன குழந்தைதான், தனியா இருக்கணும்னா ரொம்ப பயப்படுவா. வெளிய எங்கேயும் சுத்தாம வீட்டோட இருந்து பத்திரமா பாத்துக்க, பத்துமா? சரிங்க ஐயா. டே முத்து, வீட்டை பாத்துக்கட, ஐயா கூட ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்துற. பாக்ஸ் குடு. பரவாயில்லங்கம்மா, குடுடா. சும்மா குடுறா, வாங்க, டைம் ஆச்சு. ஓகே. அம்மா மாதிரியா தெரியுது, அக்கான்னு சொல்ல. கரெக்ட். மை ஸ்வீட்ஹார்ட், கம், லெட்ஸ் கோ, கம் ஆன். ஓகே டார்லிங், good evening ladies and gentlemen, this is your captain speaking. Due to operational reasons we are returning to base. Sorry for the inconvenience. பாடிலடா சத்தம். அம்மா அம்மா அம்மா, ரொம்ப மோசங்க. என்ன சொல்ற அம்மா? யாரோ ஒருத்தர் கூட மாடியில.
எனக்கு பிள்ளை மாதிரி வந்திருக்கடா. உன்னை நான் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன். நான் உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கிறேன்டா.